வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான தேதி அறிவிப்பதற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணையம் இன்றோ அல்லது கூடிய விரைவில் அது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கேவின் ஒரு அதிரடி அறிவிப்பும் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ராஜபக்ச சகோதரர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு எதுவும் இல்லை. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில் நான் எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்று ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பும் உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இலங்கை தேர்தலில் தமிழர்களுடைய நிலைமை என்ன? இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக எழும்பி இருக்கின்றன. தெளிவாக நாம் பார்க்கின்ற பொழுது தமிழர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் வடக்கு கிழக்கு பகுதியில் எப்பொழுதுமே அது நிலை பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு கோணத்தில் தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக போராட வேண்டிய ஒரு களம் அரசியல் களமாக அங்கு இருக்கின்றது. இன்னொரு புறம் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சிங்கள ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் சார்ந்த நகர்வுகள் இன்னொரு அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்ன முடிவுகளை எதிர்பார்த்து தமிழர்கள் காத்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. 2009 தமிழ் இனத்தின் மீது ஒரு கொடுமையான இன அழிப்பு போர் தொடுக்கப்படுகிறது. இந்த இன அழிப்பு போரை தொடுத்தவர்கள் சிங்கள ஆட்சியாளர்கள். இன்று யார் யாரெல்லாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதன்மையாக நின்று கொண்டு போராட்ட அவர்கள் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிக்கிறார்களோ இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்துதான் தமிழர்களை அழிப்பதற்கான களத்தை கையில் எடுத்தார்கள். இது அனைவராலுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். முதலில் நான் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்து விடுகிறேன். அதன் பின்பு நீங்கள் அவர்களை எப்படி அழிக்க வேண்டுமோ அழித்து விடுங்கள். இந்த திட்டமிடுதல் தான் சிங்கள தலைவர்களிடம் இருந்தது. நாம் மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரத்தை பார்ப்போம், கர்ணன். இந்த கர்ணனை அழிக்க முடியாது என்பது அந்த கதாபாத்திரத்துடைய வலிமையாக இருக்கும். எனவே கர்ணனை அழிக்க வேண்டும் என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய தானத்தை நாம் திருப்பி பெற வேண்டும். அப்படி பெற்றுவிட்டால்தான் தர்ம தேவதை அவனை காப்பாற்றுவதை நிறுத்தி விடுவார். அதுபோல அவனிடம் இருக்கக்கூடிய அனைத்து தர்ம விடயங்களையும் நாம் திருப்பி பெற வேண்டும். இந்த திட்டமிடுதல் மிக தெளிவாக எடுக்கப்பட்டு இறைவன் என்று வர்ணிக்கப்படுகின்ற கிருஷ்ணன் அந்த கர்ணனிடம் போய் அவனுடைய தர்மங்களால் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து பலன்களையும் ஒரு அந்தனர் வடிவத்தில் சென்று வாங்கிவிட்டு வந்து விடுவார். அதன் பின்பு தர்ம தேவதை அவனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அதன் பின்பு கர்ணன் மீது அம்பி எய்து அவனை கொன்று விடுகிறார்கள். இதுதான் மகாபாரதத்தில் கர்ணனை குறித்து நாம் அறியக்கூடிய செய்தி. ஏறக்குறைய தமிழர்களை மையப்படுத்திய களமும் அதுவாகத்தான் இருந்தது. தமிழர்களிடம் இருக்கக்கூடிய வீரத்தை நாம் எப்படியாயினும் வென்றுவிட முடியாது என்பது சிங்கள தலைவர்களுக்கு தெரியும். எனவே இந்த வீரத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும். இந்த ஒற்றுமையை எப்படி சிதைக்க வேண்டும் என்கின்ற களத்தை மைத்திரி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரணிலும் மைத்திரி அவர்களும் திட்டமிட்டு விடுதலை புலி இயக்கத்தில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பிளவிற்கு காரணகர்த்தாவாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது கருணாமான் அவர்களை. இதை கருணாமான் அவர்கள் கூட தெளிவாகவே சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே திட்டமிட்டு விடுதலை புலி இயக்கத்தில் இருக்கக்கூடிய பலத்தை ஒடுக்குவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு ஒரு பிரிவு தேவைப்பட்டது. அந்த பிரிவை ரணில் விக்ரமசிங்கே மிக துல்லியமாக செய்து முடித்தார். அந்த பிரிவின் அடிப்படையில் கிழக்கு பகுதியில் விடுதலை புலி இயக்கத்திற்கு இருந்த ஒரு பலம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. காரணம், கருணா அவர்களோடு சுமார் 6000 மேற்பட்ட போர் வீரர்கள், அதாவது போராளிகள் பிரிந்து சென்று விடுகிறார்கள். அதன் பின்பு கருணா அவர்கள் சிங்கள தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு
விடுதலை புலி இயக்கத்திற்கும் விடுதலை போராட்டத்திற்கும் எதிரான ஒரு களத்திற்குள் அவர் பயணித்து விடுகிறார். இந்த திட்டமிடுதலை மிக துல்லியமாக காய் நகர்த்தி அதற்கான வழியை உருவாக்கி கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கே. அதன் பின்புதான் ராஜபக்சேவும் கோத்தபய ராஜபக்சேவும் இணைந்து அவர்களோடு மற்ற சிங்கள தலைவர்களும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவு கொடுத்து தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான களத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். ஒரு சின்ன சந்தேகம் அல்ல, ஒரு சின்ன ஒரு சிந்தனையை நாம் திறந்து பார்த்தாலே நமக்கு பல உண்மைகள் தெரியும். ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அழிப்பதற்கு பல நாடுகளுடன் துணையுடன் சிங்கள இராணுவம் தாக்குதலை நடத்தி தமிழர்களை அழித்து கொண்டு இருக்கிறது. தமிழர்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழலில் எந்த சிங்கள தலைவர்களும் தமிழ் மக்களை காப்பாற்றுங்கள் என்கின்ற ஒரு கோஷத்தையோ தமிழ் மக்கள் மீது எந்த தாக்குதலையும் இலங்கை இராணுவம் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தத்தையோ கொடுக்கவில்லை. இதே நிலைமை சிங்களர்கள் மீது இதுபோன்ற ஒரு தாக்குதல் நடைபெற்றிருந்தால் சிங்கள தலைவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இராணுவத்திற்கு எதிரான ஒரு களத்தை அவர்கள் கையில் எடுத்திருப்பார்கள். ஆனால் தங்கள் நாட்டு குடிமக்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய தமிழ் மக்கள் மீது இராணுவம் தாக்குதல் நடத்திய பொழுது அதற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் துணை நின்றவர்கள் இந்த சிங்கள தலைவர்கள். அதன் பின்பு 15 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. இந்த 15 ஆண்டுகளிலாவது தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை புரிந்து சிங்கள தலைவர்கள் கூடி அமர்ந்து பேசி தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்ப நம்மளுடைய இலக்கு விடுதலை புலி இயக்கத்தை அழிப்பதாகத்தான் இருந்தது. 2009 ஆம் ஆண்டு நாம் விடுதலை புலி இயக்கத்தை அழித்து விட்டோம் என்று அறிவித்து விட்டோம். அதன் பின்பு தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களையும் வளர்ச்சிக்கான செயல்பாடுகளையும் நாம் எடுத்து வைக்க வேண்டும், எனவே நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எந்த சிங்கள தலைவர்களாவது நினைத்தார்களா என்றால் இல்லை. தொடர்ச்சியாகவே 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் நிறுத்தப்பட்டார்கள். 500 அடிக்கு ஒரு இடங்களில் தமிழர்கள் சோதனை செய்யப்பட்டார்கள். தமிழர்கள் மீது திட்டமிட்டு பயங்கரவாத தடை சட்டம் திணிக்கப்பட்டது. தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டது. தமிழர்களுடைய உரிமைகள் என்று எவைகளெல்லாம் இருந்தனவோ அவைகள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன. தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை குறித்து வெளியே நின்று பேசிவிட்டால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு உதாரணம் பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை அறம் சார்ந்த ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்காகவே புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள். இன்னொரு செய்தியும் சொல்லப்பட்டது, சீனாவை சார்ந்தவர்களும் சீனாவை சார்ந்த உளவு பிரிவை சார்ந்தவர்களும் அந்த பொத்துவில் இருந்து புலிகண்டி வரை நடந்த போராட்டத்தை உளவு பார்த்தார்கள் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அந்த பொத்துவில் இருந்து புலிகண்டி வரை உள்ள போராட்டம் வெற்றியோடு முடிவடைகிறது. அந்த போராட்டத்திற்கு யார் யாரெல்லாம் களம் அமைத்தார்களோ அவர்கள் வேறொரு கோணங்களில் கைது செய்யப்படக்கூடிய சூழல்கள் அரங்கேறின. அதுபோல தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை, இறந்து போன தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு கூட அவர்கள் சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலைமையில் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றுதான் தங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எங்கள் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த நீங்கள் யார் தடுப்பது என்கின்ற கணக்கீட்டில் தடைகளை மீறி அஞ்சலி செலுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே தொடர்ச்சியாக தமிழர்களுடைய பகுதிகளில் தமிழர்களுக்கான வாழ்வாதாரங்கள் குலையக்கூடிய ஒரு நிலையைத்தான் சிங்கள ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். தேர்தல் நெருங்க ஆரம்பித்தவுடன் தமிழர்களை மையப்படுத்திய கருத்துகளும் தமிழர்களை மையப்படுத்திய செய்திகளும் முதன்மை பெற தொடங்கியது. ரணில் விக்ரமசிங்கே ஒரு விடயத்தில், ஏதோ ஒரு அவருக்கு இருந்த ஒரு லாப கணக்கீட்டில் அவர் ஜனாதிபதியாக மாறிவிட்டார். ஜனாதிபதியாக மாறியவர், நான் தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்கி விடுவேன்,
என்று தமிழ் கட்சிகளை அழைத்து பேசுவதாக அங்கும் தன்னுடைய பிரிவினவாதத்தை தூண்டிவிட்டார். ஒற்றுமையாக தமிழ் கட்சிகள் தமிழர் விடயத்தை குறித்து பேச முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது தேர்தல் களம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தல் களம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் போராளிகளை ஒன்றிணைத்து தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியலை உருவாக்கப் போகிறேன் என்று கருணாமான் அறிவித்து அதற்கான களத்தை உருவாக்கி கருணா அம்மான் தொண்டரணி என்கின்ற ஒரு படைக்களத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது ஒருபுறம் இருக்க தமிழ் தலைவர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவா அல்லது வேறு யாருக்காவது ஆதரவா என்கின்ற குழப்பத்தில் பயணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கிவிட்டார் ரணில் விக்ரமசிங்கே. தற்பொழுது 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய தீர்வு போதும் என்று சில தமிழ் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் அரங்கேறிவிட்டது. சம உரிமை எங்களுக்கு தேவை என்று கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில்தான் இப்பொழுது தமிழர்களுடைய வாக்கு வங்கியை மையப்படுத்திய பயணத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே எங்கே ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் ஆதரவாக தான் செயல்படுகிறோம் என்கின்ற விடய தெரிய ஆரம்பித்து விட்டான். தமிழர்களுடைய வாக்கு தனக்கு கிட்டாமல் போய்விடுமோ என்கின்ற பயத்தில் தான் ராஜபக்சேவுக்கும் கோத்தபயாவுக்கும் நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் கடந்த சனிக்கிழமை ராஜபக்சேவோடு ஒரு இரகசிய சந்திப்பை ரணில் விக்ரமசிங்கே எடுத்திருந்தார் என்கின்ற செய்தி பரவலாகவே எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்டன. அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்கின்ற விடயத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களத்தை ரணில் விக்ரமசிங்கே எடுத்து வைக்கவில்லை. இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய வெற்றி இலக்கை நோக்கி ரணில் விக்ரமசிங்கே முன்னேற தொடங்கி இருக்கிறார். அதற்கான களங்களை அவர் உருவாக்க ஆரம்பித்திருக்கின்றார். அதற்கு அவர் தமிழர் சார்ந்த நலன்களை குறித்து பேசுவதாகவும் அதற்காக பயணிப்பதாகவும் காட்டத் தொடங்கி இருக்கிறார். அதற்கு தமிழ் தலைவர்கள் தலையசைக்கவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய சூழலில் இலங்கை அரசியல் களத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிரடி மாற்றங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாற்றங்கள் ரணில் விக்ரமசிங்கேயின் வாக்கு பைகளை நிரப்புமா என்றால் அது கேள்விதானே. நன்றியுடன் இன்பார்.